Welcome back students. In the video, we will see exercise 8.2 and 11 sum. Pairchi 8.2 and 11 sum. 10 cm pakkam ulla oru ganasadrathin pakkangalukku 0.2 cm ganathirku varnam poosapadugirathu. Oru ganasadram irukku, oru cube irukku. The cube paint pandranga. கனசதுரத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த கனசதுரத்துக்கு நம்ம பெயிண்டிங் அடிக்க போறோம். எவ்வளவு மொத்தத்துக்கு எவ்வளவு திக்குக்கு பெயிண்ட் அடிக்க போறாங்கன்னா 0.2 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு பெயிண்ட் அடிக்க போறாங்க. அவ்வளவு மொத்தத்துக்கு பெயிண்ட் அடிக்க போறாங்க. கனசதுரம் ஆரம்பத்துல அதோடைய பக்கங்களுடைய மதிப்பு வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப அதோடைய நீளம் 10, அகலம் 10, உயரம் 10, எல்லாமே 10 10 இருக்கு. இந்த 10ல இருந்து பெயிண்ட் அடிக்கிறதுனால என்ன ஆகுது, 0.2 தடிமனுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க, அவ்வளவு திக்னஸ்க்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்ப பெயிண்ட் அடிக்கிறதுனால அதோடைய மதிப்பு எல்லாமே 10ல இருந்து 10.10+0.2, 10+0.2, எல்லா பக்கமே வந்து 0.2 அதிகமாகுது. ஏன்னா அந்த பெயிண்டோடைய அளவு பூசினதுனால. இப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, வகையீடுகளை பயன்படுத்தி, அஃப்கோர்ஸ் அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த கனசதுரத்தின் தோராயமான எத்தனை கன சென்டிமீட்டர் அளவுக்கு வர்ணம் பூசப்படுகிறது, கன வால்யூம் கண்டுபிடிக்க சொல்றாங்க, கன அளவு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப கன அளவு மாறுது, ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய நீளம் அகலம் உயரம் எல்லாம் 10 தான் இருக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுனால ஒரு 0.2 அதிகமாகுது. இப்ப எவ்வளவு அதிகமாகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெயிண்ட் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். A coat of paint of thickness 0.2 cm is applied to the faces of the cube. பெயிண்டுடைய எல்லா பெயிண்ட் வந்து இந்த கியூபுடைய எல்லா ஃபேஸஸ்லையுமே அடிக்க போறோம். இதோடைய கியூபுடைய எட்ஜுடைய லென்த், அதோடைய நீளம் அகலம் உயரம் எல்லாமே உங்களுக்கு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஹவு மெனி கியூபிக், கியூபிக்னாலே அது வந்து வால்யூம் தான் குறிக்குது, கன அளவு தான் குறிக்குது. பவர்ல 3 எழுதணும். பரப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பவர்ல 2 எழுதுவோம். இந்த முப்படியை தான் இங்க கனம்னு சொல்லுவாங்க, அல்லது கியூபிக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எவ்வளோ பெயிண்ட்டை கன்சியூம் பண்ணியிருக்காங்க, எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். கனசதுரத்தை நம்ம பேசுகிறோம், கனசதுரத்தின் கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் அ கியூபுக்கு ஃபார்முலானா V=A^3. இப்போ ஏ அப்படின்றது ஆரம்பத்தில் அந்த பக்கத்தோட மதிப்பு 10. எவ்வளோ அதிகமாகுது, ஒரு 0.2 அதிகமாகுது, அதை நம்ம DA எடுத்துக்கோம். அந்த நீளத்தில் ஏற்படும் மாற்றம் DA, சேஞ்ச் இன் தட் வேல்யூ சைட்ஸ், இதோடைய வேல்யூ வந்து 0.2. இதை ஒரு தடவை வகையிடல் பண்ணுங்க, DB/A மட்டும்தான் இருக்குது, DA பொறுத்து மாறப்போகுது. A³ வகையிடல் பண்ணால் 3A² கிடைக்கும், DA இந்த பக்கம் கொண்டு போகும். அப்போ DB = 3A²DA வந்துடும், A-ஓட மதிப்பு இங்கே 10 இருக்கு, 10² DA-ஓட மதிப்பு 0.2 3×10², 10×10 100 கொடுக்கும், × 0.2 மூணையும் 0.2 பெருக்கினா 0.6 கிடைக்கும், × 100 இது ரெண்டுத்தையும் பெருக்கிறப்ப உங்களுக்கு 60 கிடைக்கும். கன அளவுன்றதுனால பவர்ல 3 போடணும். இதெல்லாமே நமக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் பவர் 3, சென்டிமீட்டர் பவர் 3 அப்படின்னு எழுதணும். இது நம்ம கன அளவில் ஏற்படுற மாற்றம். இப்போ எவ்வளவு பெயிண்டை பயன்படுத்தியிருக்காங்க இந்த கனசதுரத்துக்கு அடிக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பதில் வந்துட்டு 60 cm³ அல்லது 60 cm³ அப்படின்னு துல்லியமாக எவ்வளோ வர்ணம் வந்து பயன்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ்ட். அப்போ 10.2 அதோடைய கன அளவு எவ்வளோ இருந்துச்சு, 10 அதோடைய கன அளவு எவ்வளோ இருந்துச்சுன்ற கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வித்தியாசம் கிடைக்கும், அந்த அளவுக்கு பெயிண்ட்டை பயன்படுத்தியிருக்கோன்னு கண்டுபிடிக்கலாம். பெயிண்ட் இங்கே லிட்டரில் எழுத போகிறது கிடையாது, சென்டிமீட்டர்ல இதே எழுத போகிறோம், கன அளவின் மதிப்பில் தான் எழுத போகிறோம். அதனால கன அளவில் வால்யூமில் இருக்க டிஃபரன்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வால்யூம் கன அளவு ஒருவேளை 10.2 இருந்தால் என்ன மதிப்பு இருக்கும், மைனஸ் கன அளவு 10 இருக்கிறப்ப பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிப்போம். 10.2 எடுத்து இங்கே போடுங்க, ஏன்னா வியோட ஃபார்முலா வந்து A³ இல்லையா. அப்போ 10.2³ மைனஸ் 10³, 10.2 பெருக்கல் இங்கே பண்ணுங்க, 10.2 × 10.2, ஸோ 204,000102 வரும். இது 4004 01
புள்ளிக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இருக்கிறதுனால இங்கே 104.04 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பெருக்கல் இன்னொரு 10.2, மூணு மடங்கு இல்லையா, இன்னொரு 10.2 போட்டுக்கோங்க. அப்போ 2 8 0 8 0 2 0 0 0 0 0 4 0 4 0 1, ஸோ 8 0 2 1 6 0 1. புள்ளிக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர் இருக்கு, இங்கே ஒரு நம்பர், மூணு நம்பர் தள்ளி புள்ளி வைங்க, 1061.208 வரும். மைனஸ் 10^3னா 10 × 10 100, 100 × 10 வந்து 1000 வரும். இது ரெண்டுத்துக்கும் கழிச்சிருங்க. அப்போ 1061.208 கழித்தல் 1000. 1000 புள்ளியே இல்லை, புள்ளி கடைசியாக இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ 000 போட்டு கழிச்சிங்கன்னா 8 02.16 வரும். ஸோ 61.208 கன அளவு, இதுதான் நமக்கான ஆன்சர். இவ்வளோ அளவுக்கான பெயிண்ட்டை நம்ம பயன்படுத்தி நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்றோம். லிட்டரில் நம்ம எழுத போகிறது கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன், கன அளவின் மதிப்பை கொண்டு தான் எழுத போகிறோம். அதனால் வால்யூம் ஃபார்முலாலேயே எடுத்து போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான், சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் தொடரலாம். அதுவரை டேக் கேர், பாய்.